மருமக தான். ஏ இரண்டாவது பையனை ஏத்துப்பியா? செந்தில் இந்த வீட்டு பையன். அவனோட பெருந்தன்மையை விட உன்னோட பெருந்தன்மைய சாகிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேம்மா. அத்தை, வர வர நீங்க இப்படி தனியா உட்கார்ந்து தேவையில்லாததெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. தேவையில்லாததெல்லாம் இல்லம்மா. இப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தது உண்மையிலேயே முத முதல்ல உன்னை நான் பார்த்த நாளை பத்தி தான். ஏன் அத்தை? பார்க்காமயே இருந்திருக்கலாமோங்கிற கேள்விதாம்மா இப்ப என் முன்னாடி வந்து நிக்குதுமா. இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை. எனக்கு இந்த ஜென்மம் முழுக்க இந்த மாதிரி கேள்வியே வராது. உனக்கு வரவே வராது. ஏன்னா உன்னால இங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என்னால நீ கஷ்டப்பட்டுக்கிட்டுதானுமா இருக்க. நீங்க ஏன் அத்தை அப்படி நினைக்கிறீங்க? கல்யாணம் ஆகி புருஷன் கைய பிடிக்கிற ஒவ்வொரு பொண்டாட்டியும் கடைசி வரைக்கும் கண் கலங்கவே போறதே இல்லைன்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்ட வராங்க. அப்படிலாம் இல்லையா அத்தை? எல்லாம் கடந்து போகுங்கிற நம்பிக்கையிலதான் கஷ்டம் வந்தாலும் வரவே இருக்கிறோம். ஆனா உங்க லாஜிக் ரொம்ப தப்பா அத்தை. கஷ்டங்கறத பாக்கறதே தப்புன்னு யோசிக்கிறது ரொம்ப ஓவர். இல்லம்மா, நான் சொல்றதோட அர்த்தம் அது இல்ல. என் பார்வையில விழாம இருந்திருந்தா மகாராணியா எங்கேயாவது வாழ்ந்திருக்க வேண்டியவனி. இப்படி கட்டின புருஷனே கலங்கடிக்கிற நிலையாவது இல்லாம இருந்திருக்குமேமா. அத்த, இது ரொம்ப ஓவர். ஏண்டா தப்பா பேசிட்டேனா? பேசினது முழுக்க முழுக்க தப்பு தப்பு தப்பு. சரிடா, இனிமே இப்படி பேசவே மாட்டேன். சரியா அத்தை? பார்க்கலனா, கல்யாணம் நடக்கலனா, கூட்டிட்டு போகலனா, இதெல்லாம் வேண்டாம் அத்தை. நடந்து முடிஞ்ச எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தப்புங்கிற மாதிரி நடக்கவே நடக்காத ஒன்னையும் நம்ம பேசுறது தப்புதான். வீட்டுல யாருங்க? சொல்லுங்க சார். இங்க செந்தில்ங்கிறது உள்ளதான் இருக்காரு. அவர் பொண்டாட்டி பவித்ரா. உங்களை தான் கேக்குறேன், அவர் பொண்டாட்டி பவித்ரா அங்க. எங்க வீட்டு பொண்ணு நல்லா இருக்காளோ இல்லையோ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இல்ல அட்ரஸையாவது கொடுங்கன்னு ஒரு நாளைக்கு நாலு தடவையாவது வந்துடுறானுங்க தம்பி. அவங்க அப்படிதான், நான் நல்லா இருக்கேன்னு போய் சொல்லிடுங்க. சரிம்மா, வேற வேலையா பொள்ளாச்சி வரைக்கும் வர வேண்டியது இருந்தது. அப்படியே உங்களையும் பாத்துட்டு போலான் தான் வந்தோம். ஒரு வேலை முடியும்ல, அதுக்காக தான் வந்தோம். சார் வந்து உட்காருங்க. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுங்களா? பரவாயில்ல தம்பி, வேணாம். நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ரெண்டு பேரும் ஒட்டி நில்லுங்க. ஓகே சார், போதுமா. இனி அந்த குடிகார பசங்க வந்து கேட்டாங்கன்னா மூஞ்சிலேயே அடிச்சிடுறேன். அப்புறம் உனக்கு எந்த தொல்லையும் இல்லையே, நல்லா வச்சிருக்காங்கல்ல. என்ன எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்க, சந்தோஷமா வச்சிருக்காங்க சார். இங்க எனக்கு எந்த கவலையும் இல்ல. அது போதுமா. ஏதாவது பிரச்சனைனா தாராளமா ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுமா. போதுமா, வரமா.
வீட்டை விட்டு தோரத்த பாக்குறாங்கன்னு போலீஸ் கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆஹா, போமா, போய் சொல்லு, போ. என்ன பூச்சாண்டி காட்டுறியா? போலீஸ் இல்ல மிலிட்ரியே வந்தாலும் நீ ஃப்ராடுங்கிறது ப்ரூவாக தான் போதும். என்னத்த இது? புதுசு புதுசா பூதம் கிளம்பின மாதிரி ஏற்காடு லாஜ் ஊர்காரங்கன்னு இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போறாரு. விசாரிக்கிறேன்னு வந்துட்டு நமக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிருக்கான், அவ்வளவுதான். என்னடா சொல்ற? ஆமாக்கா, எந்த ஊரு, என்ன பேரு, எங்கிருந்து வந்தான்னு ஒண்ணுமே தெரியாம மண்டைய போட்டு குழப்பிட்டு இருந்த நமக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிட்டாங்கல்ல. என்ன ஐடியா? போங்க சித்தப்பா. ஆணித்தரமா அழுத்தம் திருத்தமா சர்டிபிகேட் கொடுத்துட்டு போறாங்க. அப்ப அவங்க பண்ணது டிராமா இல்லையா? உண்மைதானா? கொடுமையா இருக்கே. அத்தை, பழையபடி நீங்க மூட விட்டு ஆகாதீங்க. சித்தப்பா சொன்ன மாதிரி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அது போதும், விடுங்க. சித்தப்பா ஒரு நிமிஷம் வாங்க. தாமரே, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காஃபி குடுமா? சரிங்க அத்தை. என்னம்மா? இப்படி ஒவ்வொன்னுக்கும் அடம் பிடிக்காதமா, ஒவ்வொரு நிமிஷமும் இப்படிதான் இருப்பியா? மா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுமா. உங்களை மாதிரி என்னால எதையுமே ஈஸியா எடுத்துக்கிட்டு வெளியில வர முடியல. அது என் வியாதியானு கூட தெரியல. இல்லம்மா, இது வியாதியெல்லாம் கிடையாது. இதை தாராளமா மாத்திக்கலாம். நீதான் மாறல. நடக்கிறது எப்படினாலும் நடந்துதாமா தீரும். நம்ம இப்படியே இருக்கிறதால எதுவும் மாறப்போறது இல்லம்மா. அதை நீ உணர்ந்துட்டா போதும். வர வர எனக்கே நீ நிறைய பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. எதுவும் எதனாலையும் மாறப்போறதில்ல, அது எனக்கு புரியாமையும் இல்லை. ஆனா அப்படி ஒரு சம்பவம் என் மகளுக்கே நடந்திருக்கும் போது முழு மனசா என்னால எதுவுமே பண்ண முடியல. மா, ப்ளீஸ் மா, கொஞ்சமாவது ஃப்ரீயா இருங்க மா. ஏன் இஷ்டத்துக்கு எல்லாரும் என்ன கொஞ்சம் இருக்க விடுறீங்களா? பாஸ்கர், வாங்க வாங்க. தன்ராஜ், வா உட்காருங்க, உட்காருங்க. இல்ல, நீங்க உட்காருங்க. அட, உட்காருங்க. உடம்பு பரவாயில்லையா அக்கா? சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இல்லங்க, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். தன்ராஜ், அக்கா எப்படி இருக்காங்க?
நல்லா தான் இருக்கானு உங்களால உடனே சொல்ல முடியலல்ல? அத்த அப்படி சொல்ல வரலத்த. அவங்க அப்படிதான். நீங்களாம் இந்த பிரச்சனையில தலையிட்டு ஒரு முடிவு தெரிஞ்சுக்க முடியாதா? நாங்க தீவிரமா இறங்கி ரெண்டுல ஒண்ணு பார்க்கணும் தான் ஆசைப்படுறோம். ஆனா பாதி நேரம் அன்னிதான் எங்களை தடுத்துடுறாங்க. அப்புறம் நாங்க என்ன செய்ய முடியும்? அதுவும் சரிதான். அதுக்காக இப்படி எத்தனை நாளைக்குதான் இது நீடிக்க போகுது? சரியாயிடும். அதுக்கான வேலையில தான் எல்லாரும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கோம். நல்லபடியா நடந்துரும்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? சந்தேகமா தானே இருக்கு? மா, தன்ராஜ் மட்டும் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, அது எனக்கும் தெரியும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் சரியாகிற வரைக்கும், நல்ல ஒரு முடிவு வர்ற வரைக்கும் தம்பி இங்க வராம இருக்கிறது கொஞ்சம் நல்லது. மா, என்னம்மா இது? நான் கோவமாவோ வெறுப்பாவோ சொல்லல, மனசுக்கு சரியா படல, அதா சொன்னேன். அத்த புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இடையில நித்யாவை பாக்குறதோ பேசுறதோ எதுவுமே இல்லாம இருக்கிறது நல்லது. தன்ராஜ், தன்ராஜ் சார். இல்ல அத்தை, சரியா தான் பேசுறாங்க. அது புரியாம போனதானே சங்கடம். ஆனா நான் புரிஞ்சுதான் போறேன். வர வர மரியாதை சுத்தமா குறைஞ்சிட்டு போகுது. இப்ப புரியுதானே? இப்படி உங்ககிட்ட நடந்துக்கிறதுக்கு என் மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? வலிக்குதுன்னா ஒதுங்கி நின்னு ஓரமா வேடிக்கை பார்க்க வேண்டியதானடா. உன்னால மத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஆனா எனக்கு கூடி வந்த ஒரு நல்ல வாழ்க்கை உன்னோட இந்த செயலால வீணா போக போகுது தெரியுமா? இந்த பாரு, சும்மா பேசினதே பேசிக்கிட்டு இருந்தேனா அப்புறம் எனக்கு வெறுப்பு தான் வர சொல்லிட்டேன், புரியுதா? ஆமா, பேசினதான் பேசுவேன். இப்பதான் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகி அந்த வீட்டுக்கு போக வர இருந்த கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணப்போ கூட எல்லாம் சரியாயிடுன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த வீட்டுக்கு என்ன வர வேண்டான்னு சொல்லிட்டாங்கண்ணே. அதுக்கு நான் என்னடா பண்ணணும் அண்ணே? ஒன்றும் பண்ண வேண்டாண்ண, உண்மையை சொல்லிடுண்ண. எல்லார்கிட்டையும் விவரத்தை சொல்லிட்டா மொத்தமும் சரியாயிடுண்ண. அண்ணா ப்ளீஸ்ண்ணே. ஏய் போடா. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பத்தி பேசி வெறுப்பேத்துறதும் வம்புழுக்கிறதும் மட்டுமே வேலையா வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த நிமிஷத்தோட அதை நிறுத்திக்கோங்க. நிறுத்ததாண்டா போறேன். எப்போ ஏற்காடுல இருந்து போலீஸ் வந்து சௌக்கியமான விசாரிச்சுட்டு போனாங்களோ அப்பவே உன்ன தொல்லை பண்ண கூடாதுன்னு நான் முடிவெடுத்துட்டேன். அப்புறம் எதுக்கு இப்ப குறுக்க வந்து நிக்கிறேன்னு பாக்குறியா? ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இல்லைன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு.
சட்டு புட்டுன்னு சொல்லுங்க. கௌரி என்ன பண்ணலாம்? வாய திறந்து சொல்லு, கௌரி என்ன பண்ணலாம்? அம்மா ஒரு முடிவு தெரியட்டும்னு கேக்குறாங்க, மனசுல பட்டத சொல்லுங்க செந்தில். அவங்கள என்ன பண்றது? அவங்க இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். எப்படிமா எப்படி எப்படி? உள்ளுக்குள்ள புழுங்கி வெளியே சொல்ல முடியாம வேதனைய உள்ள அமுக்கி அமுக்கி அழுதுகிட்டே வாழ சொல்றியா? அப்புறம் வேற என்ன பண்ணணும்? நீங்களே ஒரு முடிவை சொல்லுங்க. அழுதுதான் ஆகணும், வேதனையோட தான் இருக்கணும்னு யாருமே இங்க கட்டாயப்படுத்தல. யதார்த்தம் இருந்துட்டு போலாமே. விலைக்கு வச்சு உங்களை யாரு வேடிக்கை பார்க்க சொன்னா? சகஜமா எடுத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு போலாம்ல. சகஜமா சந்தோஷமா இந்த மாதிரி ஒரு நிலைமையில மனுஷ ஜென்மங்களா இருந்தா அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா. அஞ்சறிவு மிருகங்களா தான் இருக்கணும். அன்புக்கும் பாசத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கிற கௌரி மாதிரி ஆளுங்களால அது சத்தியமா முடியாது. அதுவும் முடியாது இதுவும் முடியாதுனா எப்படி? ஏதாவது ஒரு முடிவு எடுத்தானே ஆகணும். அந்த முடிவை தான் என்னன்னு கேட்டு நான் நிக்கிறேன். கௌரிய வீட்டை விட்டு அனுப்பிடலாமா? சொல்லுடா, அனுப்பிடலாமா? இங்க இருந்து ரண வேதனையை அனுபவிக்கிறதுக்கு பதிலா அவளை ஒரேடியா இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம். மகாலட்சுமியா, மனசுல பதிஞ்சு போன அந்த மகராசிய எந்த வாயால இந்த வீட்டுக்கு மருமகளா வாமான்னு நான் போய் கூப்பிட்டேனோ இதே வாயால போடின்னு சொல்லிடலாம். சொல்லுடா. ஏதாவது ஒரு முடிவு சொல்றதுதான் நல்லது. தினம் தினம் இத பத்தி பேசி தேவையில்லாத பிரச்சனைய வளர்த்துட்டு போறதுக்கு பதிலா ஒரு முடிவை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலாம். ஏங்க, இவங்கெல்லாம் பேசுறத பாக்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நான் வேணா குழந்தைய எடுத்துட்டு போயிருட்டுமா? நீ ஏன் போகணும்? ஓ, அப்ப கௌரி போணுமாடா? அப்படி நான் சொல்லவே இல்லை. இவ போகட்டுமான்னு கேட்டதும் வேண்டான்னு உடனே தடுக்க முடிஞ்ச ஒன்னால கௌரி அனுப்பவான்னு கேட்டதும் பதில் சொல்ல முடியல. அப்போ உன் மனசு அதத்தான் விரும்புது இல்லையா? தப்பா புரிஞ்சிட்டு பேசுறதுல அர்த்தம் கிடையாது. சரி, இப்ப கேக்குறேன், எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. கௌரி அனுப்பிடலாமா? சொல்லு. இதுல ஏன் விருப்பம்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க இருக்கிறதும் போறதும் அவங்க உங்க விருப்பத்தை பொறுத்தது. மனுஷனா நீ? கௌரி இங்கதான் இருக்கணும், அவ போக கூடாதுன்னு முடிவா சொன்னாதான மனுஷன். நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுடா. உன்னை பெத்ததுக்கு நான் வருத்தப்படுறேன். இனிமே நீ என்ன அம்மானு கூப்பிடாத. ஏங்க, விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு, போய் ஏதாவது பேசி சமாதானப்படுத்துங்க. நீங்க எதிர்பார்த்து காத்து கிடந்த நேரம் வந்தாச்சுங்க. இந்த வீட்டுக்கு மொத்தமாவே கெட்ட நேரம் வந்திருந்தாலும் நமக்கு, அதாவது உங்களுக்கு, நல்ல நேரம் வந்தாச்சு. என் பொண்டாட்டி அதிகமா புலம்பிதான் இது வரைக்கும் நான் பாத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு, அதுவும் இப்போ, இவ்வளவு தெம்பா தெளிவா முகத்துல சிரிப்போட பேசுறத பார்க்கும் போது ஆச்சரியமாவும் இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? வேண்டாமா, நீ இப்படியே இரு, எனக்கு அதுவே போதும். ஏங்க, இதெல்லாம் டிராமாவா இருக்குமோன்னு என்னையும் நிறைய யோசிக்க வச்சிட்டாங்க. ஆனா இப்ப டிராமா இல்லைன்னு முடிவாயிடுச்சு. தகவலை மாத்தி மாத்தி நீ தான் சொல்ற. இன்னும் ஒரு தடவை வந்து உட்காரும் போது ஐயோ இல்லைங்க, இது டிராமா தான் சொல்ல போறேன். இல்லைங்க,
இதுக்கு வாய்ப்பே இல்ல. எவ்வளவோ தடவை உங்களுக்கும் செந்திலுக்கும் சண்டை வந்திருக்கு, ஆனா ஒரு தடவை கூட நீ என் மகனே இல்ல, இனி என் முகத்துல முழிக்காதன்னு அத்த மனசார சொன்னதே இல்ல. ஆனா இன்னைக்கு உங்க தம்பி கிட்ட ரொம்ப அழுத்தமா சொல்லி முடிச்சிட்டாங்க. இனி உங்க ரூட் கிளியர் ஆயிடுச்சு.